எல்லா யூஎஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூ யூசர் போனஸ்குள்ள பொருட்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கிடைக்குமா, அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் பார்த்தா மோதிரியாக பார்க்குறீங்கன்னா, என்னோடய பேர் கஜன். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறதையும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் அக்கௌண்ட்ஸ் வந்து போய்க்கிறேன். இதில் வந்து ஒரு புது ஜிமெயிலில் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூ யூசர் போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த 3 ரூபாய்க்கும் நம்ம வந்து பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் வந்து ப்ரீ ஷிப்பிங் சில ப்ராடக்ட்டை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதனோட அளவு, அதாவது சைஸை வச்சு தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனோட ப்ரைஸ் ரேஞ்சை வச்சும் கொடுக்குறாங்க. அது வந்து எவ்வளோ விலை கூடையாக இருந்துச்சுன்னா அதனோட ஷிப்பிங் பீஸை வந்து கூட்டுறாங்க. அதனால் வந்து நீங்கள் வாங்குறப்போ கொஞ்சம் தேடி பார்த்து வந்து நீங்கள் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்து நான் நியூ யூசர் போனஸ் வந்து நான் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாங்கும்போது ஒரு சின்னதாக ஒரு மெமரியாக இருக்கலாம், இல்லாட்டியும் ஒரு சிப் ரீடராக இருக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரீ ஷிப்பிங்லாம் கூடுதலாக கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் இயர்பட்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை நான் வந்து ஓகே பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுத்துருக்காங்க. இதனோட விலை பார்த்தீங்கன்னா எல்கேஆரில் ஒரு 3 ரூபாயும் 60% கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கீழே அப்படியே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா டெலிவரி பீஸாக வந்து 961 ரூபா வந்து ஷிப்பிங்க்கு வந்து எடுக்கிறாங்க. இது எதனால் கொடுக்குறாங்க அப்படின்னா இதனோட பேக்கேஜ், அது வந்து எவ்வளோ பேக்கேஜ் வந்து எடுக்குதோ, அதாவது அங்கே பேக்கிங் பண்ணும்போது அதை வந்து இங்கே அனுப்புறதுக்கான எவ்வளோ பேக்கேஜ் வந்து எடுக்குதோ அதை வந்து அதனோட சேர்த்து வந்து ஷிப்பிங் சார்ஜையும் வந்து கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பை நவ் கொடுக்குறேன். பை நவ் கொடுக்கும்போது இதனோட விலையெல்லாம் வந்து பாருங்கள் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 3 ரூபாய் 60% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா 356 ரூபா அந்த மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஷிப்பிங் வந்து 961 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் பொருட்களை வந்து பார்த்து வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி ஒன்று இருக்குது, அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 3 ரூபாயிலேருந்து 21 ரூபா வச்சும் வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து என்ன நீங்கள் பண்ணுங்கள், அதாவது இப்போ வந்து நிறைய வந்து ஷிப்பிங் கூட்டிக்கிட்டே தான் போகிறாங்க. நான் பார்க்கும்போது இருந்துச்சு 812 ரூபா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா கூட்டி 900 ரூபா அந்த மாதிரி வந்து ரேஞ்சில் வந்து போய்க்கிருக்கு. இன்னும் போக போக கூட்டிக்கிட்டே தான் போவாங்க. நான் ஒன்று ஆர்டர் பண்ணினேன், அதாவது நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம், நம்மளுக்கு ப்ரீ ஷிப்பிங் எதனால் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காட்டி நான் கீழே வந்து லிங்க்கில் தரேன், நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் ஐகார்ட்லேயும் தரேன், நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. நியூ யூசர் போனஸுக்கு வந்து ப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறாங்க. ஆனால் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி இல்லாட்டி ஒரு மெமரி ரீடர் அந்த மாதிரிக்கு தான் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் வாங்கும்போது ரொம்ப நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப பெரிய ப்ராடக்டாக பார்க்காம அதனோட சைஸை வந்து குறைச்சி நீங்கள் வந்து பார்க்கணும். அதன் மூலமாக வந்து நீங்கள் ப்ரீ ஷிப்பிங்கை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வந்து நான் காட்டுறேன், நான் ஒரு ஆர்டர் பண்ணேன். அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஒரு மெமரி கார்டு ஒன்று 64 GBக்கு ஒரு மெமரி கார்டு வந்து நான் ஆர்டர் பண்ணேன் ப்ரீ ஷிப்பிங்கில் தான். அதை வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேறொரு ஜிமெயிலில் தான் வந்து நான் க்ரியேட் பண்ணி சைன் அப் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பும் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் எல்லாருமே வந்து கேட்டுக்கிறீங்க, எப்படி ப்ரோ நீங்கள் மட்டும் நிறைய ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ வந்து செய்யலான்னு பார்த்தாலும் அதுக்கு செய்ய முடியாமல் போகுது, சில பல பிரச்சனைகள்னால அது வந்து செய்ய முடியாமல் இருக்குது. அதனால் வீடியோ வராது அப்படின்னு நினைக்காங்க, வரும், கூடிய சீக்கிரத்திலே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ப்ராடக்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷிப் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் எப்போ ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஆம் தேதியாக நம்ம ஆர்டர் பண்ணேன். அவங்க ஆர்டரும் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க, ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணல. நான் நினச்சேன் கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன், ஆனால் வந்து கேன்சல் பண்ணேன். எனக்கு கேன்சல் பண்ணலை, எனக்கு வந்து ப்ராடக்டை வந்து ஷிப் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா 64 GB, இதோட விலை பார்த்தீங்கன்னா 3 ரூபாய்க்கு வந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி வந்து ஆர்டர் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. இதுக்கு வந்து ப்ரீ ஷிப்பிங் எனக்கு வந்து கொடுத்தாங்க. நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு மெமரி கார்டு, ஏன்னா நியூ யூசர் போனஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த பொருள் வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிருப்பீங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி ப்ரோடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஷிப்பிங் இருக்குது, அதை தான் நான் வந்து சொல்ல வரேன்.
இதிலே பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து யூஎஸ் டாலரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபா அந்த மாதிரி தான் வந்துச்சு. சரியா, சிலிக்கான் மணியில் ஒரு 3 ரூபா தான் வந்துச்சு. நீங்களும் அப்படி ஆர்டர் பண்ணுங்கள், எனக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்தாங்க. நீங்கள் யோசிக்காதீங்க, சரி இந்த ப்ராடக்ட் மட்டும் காசை கொடுத்துட்டு ஷிப் பண்ணி அதாவது சார்ஜஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து யோசிக்காங்க. நீங்கள் வந்து இதே மூலமாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், நியூ யூசர் போனஸையும் வந்து நீங்கள் 3 ரூபாய்க்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம். இவ்வளோ தான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண தட்டி விட்டுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதை ஆளுங்கிறதையும் செட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.